வணக்கம் மாணவர்களே, இன்றைய பகுதி என்னவென்றால் 11வது வகுப்புல இயல் கணித நேரடி குறிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கதையை தொகுப்பை நம்ம பார்க்க போறோம். சரி, இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அழகிய பெரியவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த கதையை தொகுப்புடைய ஆசிரியர். சரி, இந்த கவிதையை பார்ப்பதற்கு முன்னாடி நூல்வெளி அப்படின்னு சொல்லக்கூடியத பார்க்க போறோம், நுழையம் பார்க்க போறோம். உயிர்களின் இருப்பை முடிவு செய்வது என்னது? இயற்கை சூழல் அப்படிங்கிறார். சரி, இயற்கை சூழல் தான் ஒவ்வொரு உயிர்களுடைய இருக்கக்கூடிய அந்த இருப்பை முடிவு செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயற்கைக்கும் மனிதருக்கும் இடையே இருக்கக்கூடிய தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா இந்த மலைக்குடி தான் அப்படின்னா. சரியா, இயற்கை என்று சொல்லக்கூடிய எல்லா உயிரினங்களும் அதோடு சேர்ந்து இந்த மனிதர்கள் என்று சொல்லக்கூடியவர்களோ வாழ வைக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இதை தொப்புள் கொடி அப்படின்னு சொல்றாங்க, இந்த மலைக்குடிய. சரி, மண்ணின் மலைக்கு முதல் மலைக்குடி விலகையில் உயிர்கள் வளர்ச்சி அடைகின்றன. சரியா, மண்ணுல முதன் முதலாக மலைக்குடியில் விழும்போது இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் என்ன பண்ணுது? வளர்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கடுத்ததாக சூழியல் மாற்றத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அவலத்தை காட்சிப்படுத்துகிறது இக்கவிதை. சரி, இந்த கவிதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துமா, பல்வேறு சூழ்நிலைகள் மாற்றத்தால நிகழக்கூடிய அவலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அதையெல்லாம் காட்சிப்படுத்தக்கூடியதுதான் இந்த கவிதை வேலை அப்படிங்கிறாங்க. சரி, இந்த சூழியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப முன்பெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இயற்கை வளங்கள் அதிகமாக இருந்துச்சு, எங்க பார்த்தாலும் பயக்கடிகள் அதிகமாக இருந்துச்சு. சரி, ஆனா இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா பயிர்களாக இருந்த பகுதிகள்லாம் என்ன ஆயிடுச்சு, வீட்டு மனைகளாக மாறிவிட்டது. ஆங்காங்கே தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டிருக்கிறன. அதற்கு அடுத்த போல என்னவென்றால் உயர் மின்னழுத்த கோபுரங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செல்போன் டவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அதிக இடங்கள்ல அமைச்சிட்டாங்க. இதனால என்ன ஆயிடுச்சு, வயல்வெளிகள் இல்ல. சரியா, அதற்கடுத்து மரங்கள், நிறைய மரங்கள் என்ன பண்ணிட்டாங்க, வெட்டப்பட்டிருக்கிறன. இதனால என்ன இயற்கை பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பறவையினங்கள் என்று சொல்லக்கூடியது, விலங்கினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, மற்ற உயிரினங்கள் எல்லாம் வாழ்வதற்கு தடைகளாக உள்ளன. குறிப்பாக பறவைகள் குருவி என்று சொல்லக்கூடிய அந்த சிட்டுக்குருவிகள் எல்லாம் என்ன பண்ணிடுச்சு, அதெல்லாம் வாழ வழியற்று எங்கோயோ போயின அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஏரிய குருவிகள் அப்படிங்கிறாங்க, வாழ வழியற்று எங்கோயோ போயிருக்கணும் இது எங்க குருவிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுதான் என்ன சொல்றாங்க, இயற்கை சூழல்ல ஏற்பட்ட மாற்றம், அதனால ஏற்பட்ட அவலநிலை அப்படின்னு சொல்லி இந்த கவிதை கடையில சொல்றாரு. யாரு? இந்த அழகிய பெரியவன் சொல்லக்கூடியவர். சரி, இவரை பத்தி பாடணும்னு சொல்லி பார்த்தோமா, வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பிறந்தவர் தான். யார் அப்படின்னா இந்த அழகிய பெரியவன். இவருடைய இயற்கையை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அரவிந்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இவர் வந்து அரசு பள்ளியில ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். அதற்கடுத்ததாக இவர் புதினம் சொல்லக்கூடியது, கவிதை, கட்டுரை அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு தளங்கள்ல இயங்கக்குள்ள இயங்கக்கூடிய பன்முக தன்மை கொண்டவர் யார் அப்படின்னா இந்த அழகிய பெரியவன். சரி, இவர் வந்து தகப்பன் கொடி புதினம் அப்படின்னு சொல்லக்கூடிய, தகப்பன் கொடி என்று சொல்லக்கூடிய புதினத்திற்காக 2003 தமிழக அரசின் விருது பெற்றவர். மேலும் குரடு, நெறிக்கட்டு போன்ற நூல்களையும், அருவ நஞ்சு உனக்கும் எனக்குமான சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை தொகுப்புகளையும் இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அழகிய பெரியவன். சரி, அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது இந்த கவிதைக்கு பதிலாக. சரி, பாருங்க, குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூட இல்லை அப்படிங்கிறான். சரி, இப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குருவிகளையும் பார்க்க முடியுதுல்ல, அதோட கூடுகளையும் பார்க்க முடியவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, இயற்கை வளங்கள் என்று சொல்லக்கூடியது நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே போகிறது. அதற்கடுத்தது தொழிற்சாலைகள் என்று சொல்லக்கூடியது உயர் மின்னழுத்த போகிறோம், அதனால என்ன குறுநீனங்கள் அழிந்து கொண்டு வருவதாக பல்வேறு ஆய்வாளர்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதனால குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூட இல்லை அப்படின்னா. அதற்கடுத்து பாருங்க, முன்பென்றால் ஊரின் அடைமலை காலம். சரி, முன்பெல்லாம் ஊர்ல அடைமலை காலம் என்று சொல்லக்கூடியது, அடிக்கடி மழை பெய்து கொண்டே இருக்கும். சரியா, மாதம் மும்மாறி பொழிந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த மாதிரி என்னது அடைமலை காலம், ஆற்றில் நீர் புரளும் அப்படின்னா. சரி, ஆற்றுல மழை பெய்து
கரையெல்லாம் நெடுமரங்கள். சரி, மழை பொழியுது, ஆற்றுல நீர்கள் நல்லா நிரம்பி வழிந்து ஓடுது. ஆனால் என்ன இருக்கும், மரங்கள் கரையுடைய இரண்டு பக்கம் மரங்கள் என்று சொல்லக்கூடியது நீண்ட மரங்களாக ஓங்கி உயர்ந்த வளர்ந்த மரங்களாக காட்சி அளித்திருக்கோம். கரைகின்ற பறவை குரல்கள். சரி, அந்த இருபுறமும் கரையுடைய இருபுறமும் நீண்ட நிறைய மரங்கள் இருந்து அந்த மரத்தின் மீது பொலிகள் எல்லாம் குருவிகள் மற்ற பறவைகள் எல்லாம் என்னது அமர்ந்து கொண்டு காலை தூங்கி எழுந்தவுடனே அதனுடைய குரல்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. சரியா, குருவிகள் பீச்சு பீச்சு என்று சத்தம் அடிக்கிறது, காகம் கரைந்து கொண்டிருக்கிறது, குயில் கூறிக் கொண்டிருக்கிறது, மயில் அகவுது 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 அகவுது, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கலாம், அப்ப பார்த்திருக்கலாம். சரி, அடுத்தது பாருங்க, போகும் வழி எல்லாம் தூக்கணான் குருவி கூடுகள். அதற்கடுத்தது போகக்கூடிய வழியெல்லாம் போகக்கூடிய வழியெல்லாம் என்னது தூக்கணான் குருவி கூடுகள். அங்கங்க என்னது பண்ணியிருப்பான், குருவி கூடுகள் தங்கியிருப்பான். உதாரணத்துக்கு நான் பார்த்தோம்னா மின்சார கம்பிகள் போயிருப்பான், அந்த கம்பிகள்ல என்ன பண்ணுவான், குருவிகள் கூடு கட்டியிருப்பான், கூடுகிறது தொங்கிட்டு இருப்பான். அதுதான் தூக்கணான் குருவி கூடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து நாங்க என்ன பண்ணுவோம், பெரிய பெரிய முள் மரங்கள் இருப்பான், அந்த முள் மரத்துல என்ன பண்ணிருக்காங்க, குருவிகள் கூடு கட்டியிருப்பான். அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்படி என்ன சொல்றாங்க, போகும் வழியெல்லாம் தூக்கணா குருவி கூடுகள். எப்ப முன்பு எல்லாம், சரி முன்றவே முன்பு இருந்த காலகட்டத்துல, சரி போகும் வழியெல்லாம் தூக்கணா குருவி கூடுகள் அங்கங்க கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, காற்றில் ஆடும் புல் வீடுகள். சரி, காற்றில் ஆடும் புல் வீடுகள். ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல ஒரு பெரிய பெரிய இலைகள் இருந்துச்சுன்னா மூன்று இலைகளை வந்து சேர்த்து ஊசியில போட்டு கட்டியது போல என்ன பண்ணா அந்த குருவிகள் என்ன பண்ணது, அந்த கட்டி கட்டி என்ன பண்ணா அதே குருவி கூடுதலாக அந்த இலைகளிலேயே இலைகளையே குருவி கூடுதலாக மாற்றி அதுல தங்கி இருக்கும். சிறிய முட்டைகள் வைத்து அதனுடைய குஞ்சுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு அதை கட்டுக் கொண்டு காத்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதான் என்ன சொல்றாங்க, காற்றில் ஆடும் புல் வீடுகள் அந்தந்த மரக்கு மரத்திற்குரிய இலைகளையே கூடுதலாக பயன்படுத்தக்கூடியது திறமை வாய்ந்தது இந்த குருவிகள் அப்படின்லாம். அடுத்தது மூங்கில் கிளை அமர்ந்து சுழித்தோடும் நீருடன். மூங்கில் கிளை அமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள். சரியா, மூங்கில் கிளைகள் இருக்க நாற்று இறந்த பொருட்களையும் மரங்கள் இருக்குது, அதுல மூங்கில் மரங்கள்ல என்னது அதோட கிளைகள்ல அமர்ந்து கொண்டு என்ன பண்ணது இந்த சிட்டுக்கள் சிட்டு புரிவுகள் என்று சொல்லக்கூடியது அங்கேயும் என்னது பாடிக்கொண்டிருக்கிறது. அந்த பாடல்கள்லாம் மாலை நேரம் கேட்கிறது அப்படிங்கிறாங்க. மண்ணின் வாழ்வு சுழந்த காலம் அது. அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சு. அதனால மண்ணில் மாறு சுழந்த காலம் அப்படின்னு மண்ணில் இயற்கை வளங்கள் பெருகி வழிந்த காலங்கள் அப்படின்னு சொல்லி அதை சொல்லலாம். வெட்டு உண்டான மரங்கள். சரி, இன்றைய காலத்தை சொல்றாங்க வெட்டு உண்டான மரங்கள். இன்றைக்கு பார்த்தா எங்க பார்த்தாலே என்னது மரங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன, வெட்டப்பட்டு காணப்படுகின்றன. அதனாலதான் வெட்டுந்தன மரங்கள். வான் பொய்த்தது. அதனால வான் என்ன பண்ணுச்சு, மரங்களையே மழை இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதனால மரங்களை எல்லாம் வெட்டியதுனால என்ன பண்ணல மலைகள் முடியவில்லை. அதனால வான் பொய்த்தது, வானம் மழையை தரவில்லை. மருகியது மண், மண்ணுடைய வளம் இயற்கை வளம் மழையை பெரியவில்லை என்றால் என்ன இருக்கும், அந்த மண்ணு அப்படியே இறுகி போய் அதே இயற்கை வளங்கள் எல்லாம் என்னது பாரு.
வந்தது, நல்லா பெருக்கிறதுக்கு ஓடி வந்தது. கரையெல்லாம் நெடுமரங்கள், கரை ஆற்றோடைய இரண்டு புறமும் அந்த இரண்டு கரையோரங்களிலும் நீண்ட நெடிய மரங்கள் என்று சொல்லக்கூடியது இருந்தது. கரைகின்ற பறவை குரல்கள், அந்த மரங்கள்ல அங்கே அந்த கிளைகள் தான் உட்கார்ந்து இருந்தது. என்னது அந்த பறவை என்று சொல்லக்கூடியது ஒளியை எழுப்பிக் கொண்டிருந்தது. சரியா, இதுதான் பாரதி என்று சொல்லியிருக்கிறார். நான் குயிலத்துடன் குயிலின் ஓசைய கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்படி என்னது கரைகின்ற பறவை குரல்கள், பறவையுடைய ஓசைகள் தான் நமக்கு காதல கேட்கலாம் அன்றைய காலகட்டத்துல. போகும் வழியெல்லாம் தூக்கணம் குருவி கூடுகள், சரி போகக்கூடிய வழியெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆங்காங்கே தூக்கணம் குருவி கூடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கிறோம், மின்சார கம்பிகள் இருந்திருக்கோம், அதுக்கடுத்து கிணற்று இருக்கக்கூடிய அந்த முன்பகுதிய முள் செடிகள் வளர்ந்துருந்துச்சுன்னா அதில் இருக்கும். இப்படி பல்வேறு இடங்கள்ல நம்ம தூக்கணம் குருவி கூட்டை பார்த்துருக்கலாம். அடுத்தது தூக்கணம் குருவி கூடுகள், காற்றில் ஆடும் புல் வீடுகள் அப்படிங்கிறாங்க. சரியா, ஒரு மரம் இருக்கு, மரத்துல ஒரு பெரிய பெரிய இலைகளாக இருக்குன்னா அந்த மூன்று இலைகளை ஒன்று சேர்த்து அப்படி அது தன்னுடைய கூட்டை அமைச்சுக்குவாங்கிறது இந்த குளிர்கள். அதுதான் சொல்றாங்க காற்றில் ஆடும் புல் வீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூங்கில் கிளை அமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள். சரியா, மூங்கில் கிளை அமர்ந்து சுழித்தோடக்கூடிய அந்த நீர்ல பாடிக்கொண்டிருக்கக்கூடியது இது அப்படின்னு அந்த சிட்டுகள் பாடிக்கொண்டிருக்கிறது அப்படின்றாங்க. மண்ணின் மார்பு சுரந்த காலம் அப்படிங்கிறாங்க. சரி, மண்ணின் மார்பு சுரந்த காலம் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, மண்ணில இயற்கை வளம் என்று சொல்லக்கூடிய அது வளர்ந்து இருந்த காலம் தான் இது அந்த காலம் சொல்றாங்க. நான் தற்பொழுது இப்ப இருக்கக்கூடிய நிலையை சொல்றாங்க. என்ன அப்படின்னா வெட்டுந்தன மரங்கள். சரி, இன்றைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய மரங்கள் என்னது வெட்டுப்பட்டு கிடக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா வீட்டு மனைகள், தொழிற்சாலைகள் இப்படி பல்வேறு மண்ணுடைய வளங்கள் கட்டாயம் நடந்துடும். சரி.